அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, தினந்தோறும் இன்று ஓர் இறை வசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 68வது அத்தியாயம் 42வது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான், يوم يكشف عن ساق ويدعون الى السجود فلا يستطيعون. கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜதா செய்ய அவர்கள் கூப்பிடப்படக்கூடிய நாளில், மறுமை நாளில் அவர்களால் சஜதா செய்ய இயலாது என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டான். மறுமை நாள்ல கெண்டைக்கால் திறக்கப்படும், அப்போது சுஜூத் செய்ய கூப்பிடப்படுவார்கள். அதனால் சுஜூது செய்ய வரக்கூடிய மக்களால் சிலரால் சுஜூது செய்ய முடியாது என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான். இந்த வசனத்துல மூடலாக சுட்டிக்காட்டுறான்ல, கெண்டைக்கால் என்று சொல்லப்படுவது தன்னுடைய கெண்டைக்காலே எல்லாம் பேசுறான். சுஜூது செய்ய கூப்பிடப்படக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்தை பார்த்து சொல்றாங்களா, மறுமை நாளில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் திரட்டப்படுவீர்கள். செருப்பு இல்லாமல், ஆடை இல்லாமல், கத்னா செய்யப்படாமல் நீங்கள் திரட்டப்படுவீர்கள், ஒன்று திரட்டப்பட இருக்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ். இப்ப திரட்டப்படுவது ஒட்டுமொத்த மனிதர்கள், அதுல முஸ்லிம்களும் இருக்கும், காஃபிர்களா இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள், அதுல ஷிர்க் வைத்த நபர்கள் இருப்பார்கள், இப்படி பல வகையான நபர்கள் அங்க இருக்கும் பொழுது சுஜூது செய்ய கூப்பிடப்படுவார்கள். யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின், அந்த நாள்ல வந்து என்ன செய்யப்படும் கேட்டா கெண்டை கால் திறக்கப்படும். யுதுஆவுன இல சுஜூத், சுஜூது செய்வதற்கு கூப்பிடப்படுவார்கள். ஃபலா யஸ்தத்தீஉன், அவர்களால் அது இயலாது அப்படின்றாங்க. இப்ப என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, கெண்டை கால் திறந்து சஜதா செய்ய, அதாவது சிரவணக்கம் செய்ய நான் வந்து கூப்பிடப்படக்கூடிய நாள்ல சில மக்களால் முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 68-42 வசனத்துல சுட்டி காட்டுறத பார்க்கிறோம். அப்ப பல விஷயங்கள் இந்த வசனத்துல இருக்கிறது. ஒன்னு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்ற கருத்து முதலாவது இருக்குதுல. உருவம் இருந்தாதானே கால் வந்து திறந்து காண்பிச்சு சஜதா கூப்பிட முடியும். உருவமே இல்லாமல் ஒளியா இருக்கிறான்லா அப்படின்ற கருத்து இஸ்லாமுடைய கருத்து கிடையாது. உருவமற்ற இறைவனுக்கு அன்பானவர் என்ற வகையெல்லாம் நாகூர் அனிஃபா போன்றவருடைய பாடல்கள் இந்த சமுதாயத்துல அல்லாஹ் உருவம் இல்லை என்ற மாதிரி ஒரு அகீதா நம்பிக்கை பதியப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது இல்லை, குர்ஆன்ல அல்லாஹ் பல இடத்துல அதுக்கு மறுப்பு கொடுக்கிறான். அது 5வது அத்தியாயம், நீங்க மாய்தால கூட அதை பார்க்கலாம். 64வது வசனத்துல யூதர்களை பற்றி அல்லாஹ் பதில் தரும். யூதர்கள் அல்லாஹ்வை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணாங்க, அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கறான். என்ன யூதர்கள் விமர்சனம் பண்ணாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் கஞ்சரா இருக்கிறான், கைகளை எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான், சிலவே செய்ய மாட்டேங்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது யூதர்கள் விமர்சனம் பண்ணாங்க, அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கறான். யூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று என்ன செய்யறாங்க, யூதர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் பதில், அது உள்ள தைதி, அப்படி கிடையாது, யூதர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் இப்படி சொன்ன காரணத்தினால்தான் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய பதுவா சாபம் அவர்களுக்கு கிடைத்தது. பல் யதாஹு மகுசூதானி யுன்ஃபிகு கைஃப யஷா, அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தான் ஆடியவாறு செலவு செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப அல்லாஹ் எப்படி பதில் தரான் பாத்தீங்களா, இதுல பதில் தர்றது வேற விஷயம், அல்லாஹ் கஞ்சனா இருக்கிறானா இல்லையான்றது வேற, அல்லாஹ்வுடைய கை வந்து திறந்த நிலை இருக்குன்ற அல்லாஹ் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் உருவம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் கஞ்சன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என் கை எங்க கட்டப்பட்டிருக்கு, நான் திறந்த நிலையில தான் ரெண்டு கையை நான் வச்சிருக்கிறேன், நான் ஆடியவாறு நான் செலவு செய்யக்கூடியவனாக அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேனே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 5வது அத்தியாயம் 64வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி
மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமாரர்கள் வந்து அணி அணியாக இருக்கும் பொழுது நடந்தே வருவான் என்று வசனத்துல குர்ஆன்ல இருக்கு. நடந்து வருவான்ல மறுமை சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடந்து வர்றான், பேசுவான், விசாரணை செய்வான். வரக்கூடியதெல்லாம் விசாரணை செய்வான் தான், நடந்து வருவான் தான். அல்லாஹ் மலக்குமாரர்கள் வந்து எட்டு பேர் அந்த நாள்ல சுமப்பாங்கன்னா சுமப்பாங்க தான். இப்படி வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில வந்து நடந்து வந்தா மக்கள் இடத்துல பேசினான் என்று வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நேரடியானது தான். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து பார்த்தார்கள் என்ற கருத்து வரக்கூடியதெல்லாம் பார்த்தார்கள் கருத்து வராது, பேசினாங்கன்னு கருத்து வரும். அல்லாஹ் வந்து உதாரணமா சொல்றதா இருந்தா ஒவ்வொரு இரவுலையும் கடைசி பகுதி வந்து அல்லாஹ் இறங்கி வர்றான், இறங்கி வந்து என்ன செய்யறான், என்னிடத்துல துவா கேட்பவர்கள் இல்லையா என்று வர்றான். சில ஹதீஸ்கள்ல வருது என்சிலுல்லாஹு தஆலா குல்லு லைலத்தின், ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி வானத்துக்கு வருவான். வந்து என்ன செய்வான்ல, என்னிடத்துல கடைசி வானம்னா நமக்கு இதுல முதல் வானம், மேலே இருந்து கடைசி வானம் ஏழு வானம் என்று சொன்னால் கடைசி வானம் என்ன அர்த்தம், சமாவு துனியா, துனியாவுடைய வானம், துனியாவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வானம். இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்கி வர்றான்னு அல்லாஹ் துனியாவில் நம்ம இருக்கும்போது இறங்கி வரணும், இறங்கி வரான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி வருகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இடத்துல நெருக்கமா இருக்கிறான் கருத்து தான் அதை வருமே தவிர அல்லாஹ்வே இறங்கி முதல் வானத்துக்கு வரான்ற கருத்து வராது. அப்படி இருந்தா உலக உருண்டையா இருக்கு. அல்லாஹ் எப்பவுமே கீழ் வானத்துல தான் இருக்கான்னு கருத்து வந்துடும். மலக்குமார்கள் அணி அணியாக நிற்கும் பொழுது உன்னுடைய ரப்பு நடந்து வருவான். அல்லாஹ் ரப்பல் சுட்டி காட்டணும். இது எல்லா வசனங்களையும் கவனிச்சு பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் கை இருக்குன்னு பேசுறான், அல்லாஹ் வந்து நடந்து வருவான்னு பேசுறான். இப்படி நிறைய இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுறான், அவனை பார்வைகள் சென்றடையாது, அவனோ பார்வைகளை சென்றடைகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த துனியாவை பார்க்க முடியாது, மறுமையில அல்லாஹ்வை பார்க்க முடியும், உருவம் இருக்குது, கற்பனை செய்ய முடியாது, கூடாது, கற்பனை செய்ய கூடாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவனாக இருக்கின்றான், அழகை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் கருத்து முதலாவது. இந்த அடிப்படையை இஸ்லாம் சொல்லுது. இந்த சஜ்தா சம்பந்தமாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஹதீஸ்லயும் கூடுதலாக புகாரியில 4919 செய்தி நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, ரப்பு நம்முடைய ரட்சகன் அல்லாஹ் தன்னுடைய சாக்கை, சாக்குன்னு சொன்னா கெண்டைக்கால், கெண்டைக்காலை திறப்பான். ஒவ்வொரு மூமினான ஆணும் ஒவ்வொரு மூமினான பெண்ணும் சஜ்தா செய்வார்கள். விளம்பரத்திற்காக முகஸ்துதிக்காக யார் சுஜூத் செய்தார்களோ அவர்கள் எஞ்சியிருப்பார்கள். அவர்கள் சஜிதா செய்ய வரும் பொழுது அவர்களுடைய முதுகு வந்து ஒரு நீளமான கட்டையாக மாறிவிடும். கட்டையை வந்து வளையுமா, நிறதான் அது வளையக்கூடிய தன்மை, உடைச்சாதான் அது வளையும். அப்போ ஒரு கட்டை மாதிரி வந்து யாருடைய முதுகு ஆகிடும்னு கேட்டா, இந்த விளம்பரத்துக்காக பெருமை முகஸ்துதிக்காக யாரெல்லாம் வந்து தலையை கொண்டு போய் மண்ணில சிறுவணக்க சஜிதா செய்தார், அல்லாவுக்கு செய்யக்கூடிய செய்தார்களோ அவர்களே இந்த மாதிரி ஆயிடும்ன்றத பாக்குறோம். ஆக வந்து அங்கு அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் திறக்கப்படும், அனைவரும் சுஜூத் செய்ய அல்லாஹ்விடத்தில் கூப்பிடப்படுவார்கள். அவர்களால் இயலாது என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். யார் இயலாது என்று சொன்னால், இந்த வசனத்தின் 68வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 42 வரக்கூடிய அடிப்படையில ஷிர்க் வைக்கக்கூடிய நபர்களால் அங்க சஜிதா செய்ய வர முடியாது, அல்லாஹ் காணக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. இரண்டாவது, விளம்பரம் முகஸ்துதிக்காக வணக்கங்கள் செய்யக்கூடிய சிறவணக்கம் செய்யக்கூடியவர்களால் ஒரு கட்டை மாதிரி முதுகு அவர்களுக்கு ஆகிவிடும், சுஜூது செய்ய இயலாது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டிக்காட்டுறான். இப்பேற்பட்ட ஒரு தீமையில் இருந்து, இணை வைப்பு என்ற மாபாதக தீமையில் இருந்தும், வணக்கங்களை வந்து விளம்பரம் புகழ் முகஸ்துதி போன்ற காரியங்களுக்கெல்லாம் செய்துவிடாமல் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யப்படக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் என்ற படிப்பினை இந்த வசனத்துல பெறணும்.
அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது, அது அழகாக இருக்கிறது. அதை நாம் கற்பனை செய்யாமல் வறுமையிலே இன்ஷால்லா காண இருக்கிறோம் என்ற அடிப்படையை இந்த வசனத்துடைய விளக்கமாக கூறி கொடுத்துக் கொள்கிறேன். வாசகதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.